பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேணாமா, பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, அந்த அறிகுறி என்னென்ன? ஏதாவது சத்தம் கேட்டுது? எனக்கு கேட்கல, அதனால உங்களுக்கு கேட்டுதான் கேட்டேன். வளர்றேன்ல, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வளர்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குண்டு போய் சுடுகாட்டுக்கு போய் பே இருக்கா இல்லையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ இங்கே உட்காந்தே நம்ம ஒரு சில சயின்டிஃபிக் ரீசன் வச்சு பார்ப்போம். சயின்டிஃபிக் ரீசன்னா ஃபார்முலா போட்டில் கண்டுபிடிக்க போகிறதுல சும்மா ஒரு எளிமையான வழிகள் தான், பார்ப்போம் பே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வர பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா பேய் பிடிச்சிடும். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ பார்த்துருக்க எவ்வளவோ பேர் கண்டிப்பாக பேயை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பேயை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போதோ பார்த்துருப்பீங்க, இல்லை மொட்டை மாடியில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, இல்லை இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போய்ட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க, சுடுகாட்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கத்தில் பேயை பார்த்துருப்பீங்க, நான் நம்பராக பார்த்துருப்பீங்கன்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி நான் பேயை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேயை பார்த்தேன்டா, நேற்று நைட்டு பார்த்தேன்டா. பயந்துட்டீங்களா? யாரும் இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வண்டியில் போயிட்டே இருந்தேன்டா, பேய் பக்கத்தில் இருந்தேன், அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லும் போதே அவங்க அப்படியே ஆஸ்கர் அவார்டு வாங்குற டேரக்டர் மாதிரியே சொல்லுவாங்க, நான் வண்டியில் போய்கிட்டே இருந்தேன்டா, அப்படியே கண்ணாடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணேன்டா, பின்னாடி ரோடு தெரியலன்ட்டு திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு உணவு உட்காந்துருக்குடா, திரும்பி பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இன்னொரு பசங்க ஒரு சில பேர், நான் நடந்து போயிட்டு, நான் நடந்தேன்டா ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாங்க. நடந்து ட்ரெயின் வேற சார் வாங்கி கொடுத்தேன், வீடியோ பண்ணும்போது தான் நைட் டைமில் ட்ரெயின் போதா, கேட்டு நைட் டைமில் என்ன ட்ரெயின் போகுது. ஸோ அந்த மாதிரி நடந்தேன்டா ஒரு ட்ரெயின் சொண்டா இல்லையோ பேய் சொண்டா தெரியல. ஸோ நடந்து போயிட்டே இருந்தேன்டா, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு உருவம் வந்துருச்சுரா, என்னை பிடிச்சிட்டு போக பார்த்துச்சுரா, என்னை அடிச்சுதுரா அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயினு ஏன்டா ட்ரெயினை இப்படி பண்ணுற அப்படின்னு எக்கச்சக்க பேர் சொல்லுவாங்க, அது மாதிரி பேயை பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனால் மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்களா, மோஸ்ட்டாக இல்லை எல்லாருமே பேயை இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, தனியாக இருக்கும்போது தான் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்களாகவே இருக்கட்டும், பேயை தனியாக இருக்கும்போது தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் தனியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அது இருட்டில் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே தோணும். வீடியோ எடுக்கிற எனக்கும் ஒரு சில டைம் அப்படி தான் தோணும். ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பேயை கூட்டமாக இருக்கும்போது பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்தேன் யாராவது சொன்னோம்னா பொய் சொல்கிறாங்க, அவங்க பச்சையாக புழுகுறாங்க, நம்பாதீங்க. தனியாக இருக்கும்போது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்புங்க, ஏன்னா பேய் தனியாக இருக்கும்போது தான் வருமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம மைண்ட் இருக்குல்ல, நம்ம மூளை, நம்ம மண்டைக்குள்ளே ஒன்று இருக்குமே, உருண்டையாக இல்லை பாதி உருண்டையாக இருக்கும். ஸோ நம்ம மூளை அந்த மைண்டு வந்து தனியாக இருக்க பிடிக்காது. நம்ம நினைப்போம் நம்ம போய் தனிமையில் இருக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் தனியாக இருக்க நம்ம மூளைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்குன்ட்டு இந்த ஃபால்ஸில் இந்த ஹில்ஸ்லலாம் இருக்க பிடிக்காதுன்னு தனிமை கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம், ஸோ அது நமக்கு பிடிக்கும் மூளைக்கு. இந்த டிப்ரெஷனில் தனியாக இருக்கிறது, சும்மா தனியாக நடந்து போகிறது, அதெல்லாம் நம்ம மூளைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நம்ம மூளையே க்ரியேட் பண்ணணும். நம்ம ஏன் தனியாக இருக்கோம், மூளை யோசிக்கும், நம்ம ஏன் தனியாக இருக்கோம், இங்கே யாராக இருந்தால் நல்லாயிருக்குமே. அதுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உருவத்தையோ உங்கள் ஃபேமிலியோட உருவத்தையோலாம் உருவாக்காது, ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நம்ம மூளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான உருவமான நம்ம எங்கேயோ பார்த்த ஒரு உருவம், ஏதோ ஒரு இடத்துல பார்த்து பயந்த ஒரு உருவம், ஏதோ தியேட்டர்லேயோ டிவிலேயோ மொபைல்லையோ பார்த்த ஒரு உருவத்தை உருவாக்கும். அதுவே இல்யூட் பண்ணி சம் இல்யூஷன் பண்ணி காட்டும், ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மூளைக்கு ஒரு வேலை வந்துடும், மூளை கம்முனே இருந்தால் என்னங்க மூளைக்கு கடுப்பாகாது. ஸோ நம்ம மூளைக்கு அதிபயங்கரமான வேலை மூளையே வச்சுக்கோ, ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி அதுவே யோசிக்கும், இந்த மாதிரி யார் இது, அங்கே யார் இருந்தா, அங்கே யாரோ இருந்தாங்கல்ல, அங்கே யாரோ படுத்துட்டு இருந்தாங்க, அங்கே யாரோ இருந்தாங்க. அது பத்தலைன்னா சவுண்டை க்ரியேட் பண்ணும், அழுகிற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு, அங்கே யாரோ அழுதுட்டு இருந்தாங்க, அங்கே யாரோ சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதுவும் பத்தலைன்னு வைங்க, நம்மளே ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அடிக்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி நம்மளே கீழே விழுவோம், நமக்கே அடி எப்படி சொல்கிறது, அடித்த மாதிரி நம்மளே யோசிப்போம், நம்ம மூளையே இல்யூஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம பேய், நம்ம மூளையே அதை பேயின்ட்டு சொல்லிடும், நம்ம மூளையே க்ரியேட் பண்ணும்,
நம்ம மூளையே பேர் சொல்கிறோம், மூளையை பற்றி எக்கச்சக்க விஷயம் இருக்குது, உள்ள டீப்பாக போக விரும்பல. ஸோ நம்ம மூளையை அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இதுதான் பேய் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மூளையை கிரியேட் பண்ண மூளை என்ன 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 இது என்ன இது என்னன்னு யோசிக்கும், யோசிக்கும் போது தான் நம்ம மூளையிலே சேவாயிருக்கும். ஸோ இது பேய் அப்படின்ட்டு சேவை, நம்ம பேய் படம் பார்த்துருப்போம், யாராவது சொல்லி கேட்டிருப்போம், ஓகே நம்ம மூளையை அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கும், ஓ இதுதான் பேய். ஸோ இது நம்ம இன்னொருத்தர சொல்லணும்னா அந்த தனிமையிலேருந்து நம்ம வெளியே வருவோம், நம்ம டக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவோம், ஃபேமிலிக்கு கால் பண்ணுவோம், அப்பா அம்மா கால் பண்ணுவோம், கால் பண்ணி நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளை அந்த தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு பண்ணுற இலுஷன் தான் இந்த பேய், கோஸ்ட்டு. நீங்கள் பேய் எதுக்கான என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். அண்டு எக்கச்சக்க பேர் பேய் ஓட்டுற, நான் அது விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. ஸோ நான் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ எக்கச்சக்க பேர் பேய் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் அந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குது, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மணி இருக்குது, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு செயின் இருக்குது. ஸோ இது இருக்கும், இது உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது, நான் வேணால் எடுத்து காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ எடுத்தோடனே இங்கே யாரோ செத்துருக்குறாங்க, இங்கே யாரோ தூக்க மாட்டியிருக்கிறாங்க, இங்கே யாரோ எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க. ஏன் வீட்டு வாசலில் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்காதா? வீட்டுக்குள்ளே அவங்களால வைக்க முடியாது இல்லை, வீட்டு வாசல் நைட்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க, திருப்பி காலைல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நடக்கும். ஸோ யா அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஸோ சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டேன். அப்புறம் பேய் ஓட்டுறவங்களாம் என்ன வந்து ஓட்டிடுவாங்க அதனால தான். ஸோ என்னை பொறுத்தருக்கு இதாங்க என்னோடய ஒப்பீனியன். பேய் நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை, அதனால நான் பேயை நம்பலை. நான் பார்த்தா அப்பயும் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் தெரியுமே என் மூளை தான் கிரியேட் பண்ணுற ஒரு இல்யூஷன் தான் இந்த பேய் அப்படின்ட்டு. என் மூளைக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மூளை தான் நம்பல. ஓகே இப்போ என் மூளையில் தோணுதா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தாங்க, நம்ம தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி தோணும், மோஸ்ட்டாக கூட்டமாக இருக்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அது மாதிரி தோணாது. நம்ம எப்படி சொல்கிறது, தனியாக நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க, உங்களுக்கு பழக்கப்பட இடமாவே இருக்கட்டும், தனியாக அப்படி உட்காந்துருங்க, ஒரு பேய் படம் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பேய் படமாக எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பேய் படம் பாருங்கள், இருட்டாக ரூம் ஃபுல்லாக இருட்டாக வச்சுக்கோங்க, பேய் படம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இலியூஷன் கிரியேட் ஆகும், பக்கத்தில் பேய் எதாவது இருக்குமோ, இங்கே எதாவது இருக்குமோ, அவங்க கபோர்டில் பேய் இருக்கும் அந்த படத்தில், திடீர்னு நம்ம கபோர்டை பார்ப்போம், நம்ம கபோர்டில் பேய் இருக்கும்னு சொல்லி நம்ம அப்படியே கபோர்டை பார்ப்போம், அப்படியே சைலண்ட், இப்படி தான் பார்க்க மாட்டோம், அப்படியே இப்படி பார்ப்போம், கபோர்டு மேலே தான் இருக்குதா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கே தோணும், அதுதாங்க வேறு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பயப்படாதீங்க. என்ன பார்த்து நான் சொல்லிட்டேன், அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டிலலாம் இறந்தவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் டெய்லியுமே பேயை பார்த்துருக்கணும், அங்கே தான் எல்லோரும் எல்லா இறந்தவங்களும் இருக்கிறாங்க, டெய்லியும் பேயை பார்த்துருக்கணுமே. அவங்ககிட்ட போய் கேளுங்க, சிரிப்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் பேயை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் முழு போதையில் இருந்திருப்பாங்க, இல்லை அரை போதையில் இருந்திருப்பாங்க, ஆக மொத்தம் பார்த்தா போதையில் இருந்திருப்பாங்க. ஸோ தெளிவாக இருக்க அவங்ககிட்டலாம் போய் கேட்டுங்க, பேயை பார்த்தோம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, போய் கேட்டு பாருங்கள். சரியா, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கூட தனியாக சுடுகாட் வேணாம் போகாதீங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் போகாதீங்க, அங்கே மேபி யாராச்சும் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஸோ தேவையில்லாத வேலை. ஸோ அண்டு இன்னொரு விஷயம், இந்த நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பிளட்டி மேரி சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஓஜா போர்ட் சேலஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க சேலஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணுவாங்க, பிளட்டி மேரி அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் பேய் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேண்டில் வச்சுட்டு பண்ணுவாங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் சும்மா அப்படியே இப்படி நின்று பிளட்டி மேரி அப்படின்னு சொன்னால் பேய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே நைட் டைம்னா நானும் கண்ணாடி முன்னாடி தான் நின்றுட்டு சொல்லிட்டுருக்கிறேன், பேய் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஓ சாரி, இவ்வளோ லைட்டு போட்டுருங்களா, அது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சொல்லணுமா? வேணாம், நம்ம அது ஒரு வீடியோவே போடும், உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மாதிரி பிளட்டி மேரி சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், பிளட்டி மேரி சேலஞ்ச் பண்ணுவோம். யா அண்ட் இந்த ஹவுஜா போர்ட், இந்த ஹவுஜா போர்ட் நாங்கள் ஹாஸ்டலில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோங்க. ஒரு பையன் ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னான். ஸோ நாங்கள் உட்காந்து ட்ரை பண்ணோம். ஸோ பாவம் கடுப்பாயிட்டான், நாங்கள் பண்ண இதில் கேண்டில் நாங்களே ஊதுறது, இது மாதிரி வித்த காட்டெல்லாம் பண்ணி கடுப்பாயிட்டான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நாலு பேர் உட்காந்து ஓஜா போட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படியும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஒரு சில பேர், ஏன்னா நம்ம வீடியோ கமெண்ட் நடந்து பாருங்களா, 1, 2, 3 கமெண்ட் அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 5 கமெண்ட் போயிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். அண்ட் காய்ஸ், அவ்வளோதாங்க சேர்ந்த வீடியோ. ஸோ பேய் இருக்கா இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான தீர விசாரணைக்கு அப்புறம் ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க, டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல ஏது பிடிக்கல எதாவது மாற்றணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட்
டிஸ்லைக் பண்ண மறந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண யோசிக்காமல் தட்டி விடுங்க. இன்னும் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பெல்லை கணக்கு தட்டி ஆளில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை பை. See you.